வணக்கம், நான் சவுந்தரராஜா பேசுகிறேன். எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நான் வந்து கனவில் கூட நினச்சி பார்த்ததில்லை காமெடிக்கு நான் கவுண்டமணி என்ன கூட நடிப்பேன் அப்படின்னு. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ஒரு சமுதாயத்தில் நடக்கிற தவறை தட்டி கேட்குற ஒரு இளைஞன் மாதிரியான, ஒரு துடிப்பான இளைஞன் மாதிரியான ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரியல் லைஃப்பில் கூட எனக்கு அந்த மாதிரி சில ஆசைகளாக இருக்குது. அண்ட் காதல், இதுவரையும் நான் பண்ண படங்கள் எதுவுமே நான் வந்து காதல் அப்படிலாம் இல்லை. காதல் இருக்குது, ஒரு பாட்டு இருக்குது, ஒரு அழகான மெலடி சாங் அருணகிரி கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதையும் தாண்டி இந்த படத்தில் ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் படம் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லை வெளியில் ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கலகலகலன்னு சிரிச்சுட்டு போவீங்க, அதுக்கு கேரண்டி. அதை நான் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா கவுண்டமணி என்ன இருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த படத்தில் ஒரு வேறு ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, காமெடி மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கருத்தும் சொல்லியிருப்பார் டைரக்டர். இன்றைக்கி காதல் அப்படின்ற ஒரு இதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, பணம் ஏழை இல்லாமல் ஜாதி மதம் இல்லாமல் காதல் பண்ணுறதுக்கு, அந்த காதல் சேரணும்னு நினைக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயம் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பின்னணி பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். இப்போ எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது படத்து மூலமாக ஒரு நடிகராக உங்களோட பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக கவுண்டமணி சார் கூட அவருடைய ஹியூமரைஸோட அவருக்குன்னு ஒரு இது இருக்கும், அந்த பாடி லாங்குவேஜோட பக்கத்தில் இருந்து பார்த்து நடித்ததில் பெரிய சந்தோஷம். அதே மாதிரி டைரக்டர் கணபதி பாலமுருகன் சார் இயக்கத்தில், அருணகிரி சார் மியூசிக்கில், தயாரிப்பாளர் ஜெயரமன் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில், கண்ணன் சார் கேமராமேன், அவங்க இதெல்லாம் வந்து டீமில் நான் சேர்ந்து நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். படத்தில் ஒரு கேமராமேனாக கவுண்டமணி சார் கூட த்ரோட் கேரக்டர் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு அவர் கூட ஒரு அடி வாங்குகிற சட்டையராக இருக்கிற ஒரு கேரக்டராக இருப்பேன். நல்லா ஜாலியாக இருக்குது, மக்கள்லாம் தியேட்டரில் போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம். இதில் வந்து ஒரு மெலடி சாங்கும் பாடியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் வந்து மெலடி சாங்கும் பாடியிருக்கேன், நடிச்சிருக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரித்விக் அவங்க சவுந்தர் அவங்க காம்பினேஷனுக்கு ஒரு டூயட் பாடியிருக்கிற மெலடி சாங்கு, சூப்பராக வந்திருக்கு படம். நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், படத்தை வாழ்த்துங்க, வெற்றி அடை செய்யுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெகதீஷ். இந்த படத்தில் எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுன்ற படத்தில் கவுண்டமணியான கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறேன். ரொம்ப வித்தியாசமான புதுமையான அனுபவமாக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ படத்தில் என்னோடய கேரக்டர் என்னன்னாக்கா, அண்ணங்குடி ட்ராவலர் ஒரு கேரக்டர். ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒன்று வேல்முருகன் சார், இன்னொன்று நான். ரொம்ப புதுமையாக இருந்துச்சு, ஏன்னா கவுண்டமணி அண்ணனை பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம். ஸோ அவர் கூட சேர்ந்து நடிச்சிருன்றது மிகப்பெரிய சந்தோஷம். பின்னாடி என்னுடைய சினிமா பயணத்தில் இது ஒரு இந்த படம் கவுண்டமணி அண்ணன் கூட நடித்ததால் ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இயக்குநர்களுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஒரு கவுண்டமணியோட தீவிர ரசிகன். அவர் வச்சு படம் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கணபதி பாலமுருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மூணு பாட்டுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இசை அமைப்பாளர் எஸ் என் அருணகிரி இசையமைச்சிருக்காரு. மூணு பாட்டும் நல்லா வந்திருக்கு, நல்ல லொக்கேஷனு, கதையாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த படம் பண்ணதில். கவுண்டமணி ரசிகனாக இருந்து அவரை வச்சு நான் படம் எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.